ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற ரவா லட்டுலேருந்து இந்த லட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். இந்த ரவையோட சைஸ் பாருங்கள், நல்லா சின்னதாகவே இருக்குது. ரவையோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறமா இந்த லட்டு செய்யுங்க. இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவையில் காய்ச்சாத பால் தான் சேர்க்கணும். அதே மாதிரி ஆர்கானிக் பால்லாம் சேர்க்காதீங்க. நான் ரெகுலராக கடைகளில் கிடைக்கிற பேக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ரவையோட பதம் மாறிடும். இந்த அரைக்கப் பால் கரெக்டாக இருக்குது. பதம் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வைங்க. இப்போ இதை மூடி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. பாருங்கள், இப்போ இந்த ரவை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை மாவு எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ரஃபாக தட்டிக்கோங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக தட்டிடாதீங்க, அதுக்கப்புறம் உள்ளே வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதே மாதிரி எல்லா மாவையுமே வடைகளாக தட்டி வச்சுருங்க. ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் உருகி சூடானதும் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த வடைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வடைகளை நம்ம 2 பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. எல்லா வடைகளையுமே திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2-3 தடவை திருப்பி போட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், மேலே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் நல்லா வெந்த உடனே வெளியில் எடுங்க. இந்த ஒரு பேட்ச் வேகிறதுக்கு 6-7 நிமிஷம் ஆகும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த 4 வடைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த லட்டுக்கு தேவையான முந்திரி பாதாமெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே இருக்கிற நெய்யில் தேவையான அளவு முந்திரி பாதாம் சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு திராட்சை சேர்த்து திராட்சை பொறிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சமாக காஞ்ச கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முந்திரி பாதாம் திராட்சையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இந்த 1/2 கப் சுகர் இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இனிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வடையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 2 தடவை பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அப்புறமா நார்மல் மோடில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டுரும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரிய பீஸெல்லாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச இந்த ரவையை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. இந்த டெசிகேட்டட் கோகோனட் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அடுத்ததாக இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சுகரோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக நறுக்கிய பிஸ்தா சேர்த்துக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையும் பொடிச்ச சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் கிடைக்கலன்னா நீங்கள் தேங்காவை வீட்லேயே நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஆனால் தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ட்ரெடிஷ்னல் ரவாலோட நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. நான் அதனால் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்கலை.
உங்களுக்கு ஒருவேளை இந்த லட்டு வந்து ஈஸியாக பிடிக்க வரலையோ அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான நெய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கடாயிலேயே நெய் மிச்சம் இருந்ததில்ல அதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூனு இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெய் சேர்த்திங்கனாலும் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, திகட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியாகவே இந்த லட்டை பிடிச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா லட்டையுமே பிடிச்சிக்கோங்க. எல்லா லட்டும் பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மெத்தடில் செய்கிற ரவா லட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3-4 நாள் வரைக்கும் இந்த ரவா லட்டை வெளியில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்குமே இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.